வணக்கம் நண்பர்களே, சாய் மண் பாண்டம் சமையலில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம் காணொலியில் நாம் காணப்போகும் ரெசிபி பார்பிக்யூ ஸ்டைல் காஜன் ஸ்பைசி பொட்டேட்டோஸ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த டிஷ் செய்ய நான் 200 கிராம் அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதை நான் குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 2 விசில் வச்சா போதும், அதிகமாக வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இந்த பொட்டேட்டோஸை பிளேட்டில் இருந்துட்டு வர்க்கிங் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஹெவியாக ப்ரெஸ் பண்ணிட்டால் எடுக்கும் போது உடஞ்சிரும், இல்லைன்னா உங்களுக்கு எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொட்டேட்டோஸோட ஸ்கின்னை பீல் பண்ண வேண்டாம். பீல் பண்ணாமல் இப்படியே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதுக்கான மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருங்க. 1:2 ratio 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் இதில் சேர்த்துருங்க. 1 pinch சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் பொட்டேட்டோவை பாயில் பண்ணும் போதே 1/2 உப்பு சேர்த்து தான் பாயில் பண்ணியிருந்தேன் நான், அதனால் இதில் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்துலேயும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாமல். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுற இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக தின்னாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பொட்டேட்டோவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் தின் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்னுட்டு. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை எடுத்து இதில் டிப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 by 1 எடுத்து போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. எப்போயுமே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும் போது மேலே தான் ப்ரௌன் ஆகுமே தவிர உள்ளே வேகாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் போது கண்டிப்பாக 1-5 நிமிஷமாவது ஆகும் உள்ளே வெளியில் நல்லா வேகிறதுக்கு, அதே மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காகவும். பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்கள் எண்ணெயில். இந்த டைம் வந்ததும் லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லைன்னா டாங்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க. 2 சைடாக வேகட்டும். இது வேகிற டைமில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு காஜன் மயோனைஸ் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் மயோனைஸ் எடுத்திருக்கேன். இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆனியன் பவுடர் வச்சுருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் ஆனியன் அரைச்சி பேஸ்டாக்கி இதில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ஆனியனும் கார்லிக்கும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நீங்கள் வெஜிடபிள் மயோனைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தனியாக கார்லிக் பவுடர் இல்லைனா ஃப்ரெஷ் கார்லிக் பேஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேப்ரிக்கான்றதோ ஒரு சில்லி பவுடர் மாதிரி தான், என்னென்னா அதில் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆர்கானோ பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானோன்றது ஒன்றும் இல்லைங்க, கற்பூரவள்ளி தழையும் ஓமமும் காய வச்சு பவுடர் பண்ணது தான். இது ஸ்டோர் பாட்டு கியா ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நான். ஆர்கானோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பிளாக் பேப்பர் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ரை பண்ணும்போதும் நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸோட நான் கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸையும் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ சும்மா 1-3 ட்ராப்ஸ் அளவுக்கு விட்டால் போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இந்த காஜன் மயோனைஸோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன் நான். நாம் காஜுன்ற வேர்டை இதில் கேட்டிருப்போம். காஜுன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங், மோஸ்ட்லி இந்த ஃப்ரெஞ்ச் சைடில் தான் இதை கண்டுபிடிச்சிது. நம்ம காஜன் மயோனைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு, டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்குது. அப்படியே பொட்டேட்டோ ஃப்ரை இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கணும் பார்த்துடலாம். கரெக்டாக குக் ஆகியிருக்கு. நாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சூப்பர் கிறிஸ்பி பேபி பொட்டேட்டோஸ் இப்போ தயாராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம காஜன் மயோனைஸை சேர்த்துட்டோம்னா முடிஞ்சுது. இந்த மாதிரி 1 by 1 கோட் பண்ணிக்கோங்க. பிபிக்யூவில் இது ரொம்பவே ஃபேமஸான டிஷ், நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவீங்க. பட் கம்மி குவான்டிட்டி தான் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது நிறையவே செய்யலாம், நிறையா சாப்பிடலாம், ரொம்பவே குறைஞ்ச விலையில். அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டோம்.
இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு லைட்டாக வெங்காயத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸையும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், அருமையான அசத்தலான காஜன் ஸ்பைசி பொட்டேட்டோஸ் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அதனால் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் செஞ்சு காமிக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாய் மண் பாண்டம் சமையல் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.